நாளா இல்ல உங்கள் காதலியின் பிறந்த நாளா? இல்லை கண்ணா, இல்ல. அக்டோபர் 10 உலக மனநல நாள், வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. ஆகவே உலகம் முழுவதும் மன நோய்களை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக WHO உலக சுகாதார நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தினம்தான் அக்டோபர் 10. அன்றைய தினம் மனநல பிரச்சனைகள் குறித்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும், மருத்துவமனைகளில் அதை பற்றி ஒரு ஆய்வு, அதை பற்றி ஒரு பல கூட்டங்கள் நடத்தி நாம் மேல்மேலும் மனநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட தினம்தான் நாளை. அதை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை மனக்குல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் நர்சிங் கல்லூரி செவிலியர் கல்லூரி செய்து வருகிறார்கள். இதற்கு மாணவர்கள் மத்தியிலே வினாடி வினா நடத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஓவிய போட்டி நடத்தியுள்ளோம். சிறப்பான ஒரு கண்காட்சி இப்பொழுது கூட நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவமனை வளாகத்தில் கண்காட்சி இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் சென்று பார்த்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதன் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு தடை எதுவும் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த நேரத்தில் அந்த பேரணியை நடத்தி மக்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படுத்தாமல், சிரமத்தை நாங்கள் ஏற்படுத்திய ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் மத்தியிலே செய்தி சென்று சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆசையிலே நாங்கள் வந்துள்ளோம். உங்களது நல்ல ஆசி எப்போதும் எங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையிலே வந்துள்ளோம். அதற்கு நமது கல்லூரி நிர்வாகம் அருமையான ஒரு ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நேரத்தில் அவர்களை நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மனநல வாரம், மனசு நல்லா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருந்தாதான் எல்லா வேலையும் நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். ஆகவே நாடு நலம் பெற, மனநலம் பெற இது வந்து கொண்டிருக்கின்ற படை சாதாரண படை இல்ல, செவிலியர் படை. மக்கள் மனநல வாரத்தின் ஒரு பகுதியாக இந்த ஒரு ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைவரும் சரகோஷ மருத்துவ உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆறு முழு உற்சாகப்படுத்த அற்புதமான ஒரு பேரணி. இதன் நோக்கம் என்னவென்றால், ஒரு சாதாரண நோக்கம் இல்லை, ஒரு உயர்ந்த நோக்கம். மக்கள் நல்லா இருக்கணும், சுட்டாலும் பரவாயில்லை, மண்டை காய்ச்சாலும் பரவாயில்லை என்று இருந்தாலும் ஒரு நல்ல செய்தியை மக்களிடத்தையே பரப்ப வேண்டும், அவர்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக கடும் வெயிலில் பாராமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரம் இல்லை, இதை கட்சி கொண்டு நினைச்சிடாது. இது மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு CNN மூலமாக இருக்காரு. மனநோயை ஒழிப்போம், மனநோயை ஒழிப்போம், மனநோயை குண
குணப்படுத்தி தொற்றுவதை தவிர்ப்போம், அவர்கள் உயர்வை அடைய உதவுவோம், மன நோயாளிகளை ஏற்று கை கொடுப்போம், சிகிச்சை எடுக்க உதவுவோம், புதியதோர் உலகம் படைப்போம், மனதில் உறுதியுடன் மனநல பற்றி விழிப்புணர்வை தொடங்குவோம் என இன்று முதல் உறுதியேற்போம். போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு தவிப்போரே ஒருவரையாவது நலம்பர செய்ய உதவுவேன். எந்த சூழ்நிலையிலும் போதைக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். நாம் வருடத்திற்கு இருமுறையாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தவித துன்புறுத்தலும் செய்ய மாட்டேன். மனநலம் பாதிக்கப்பட்டோரை சரிசமமாக பாவித்து மனித உணர்வோடு என்றும் நடந்து கொள்வேன். என் சமூகத்தை மது மற்றும் போதையற்ற சமூகமாக மாற்ற முயற்சிப்பேன்.